ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கை பற்றி பார்க்கலாம். என்னடா ஃபேஸ்புக்கில் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது, எனக்கே ஃபேஸ்புக்கை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நான் சொல்ல விரும்பல, தெரியாத ஃபேஸ்புக் பின்னாடி நடக்கிற ஒரு உண்மையான விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஃபேஸ்புக் பின்னாடி இப்படிலாம் இருக்குதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க பார்த்து. அப்புறம் வந்துட்டு வாங்க டேட்டாவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க, ப்ளூடூத்தோ ஹெட்ஃபோனோ ஏதோ ஒன்று, அதே ப்ராடக்ட்டு நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரும்போது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், ஃப்ளிப்கார்ட்டு கிளப் ஃபேக்ட்ரின்ட்டு. நீங்கள் அந்த அமேசானில் பார்த்த அதே ஹெட்ஃபோனோ ஹெட்செட்ஸோ அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லைனா வந்துட்டு கிளப் ஃபேக்ட்ரிலையோ கரெக்டாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்க்ரால் ஆகும். அது எப்படி என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தது அதே இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்திருக்கு, அது எப்படின்னு என்றைக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஸோ இது பின்னாடி இருக்கிற ஒரு டீட்டெயிலில் நான் சொல்கிறேன். இப்போது ஃபேஸ்புக்காரன் வந்துட்டு உங்கள் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கு, ஸோ யூஸ் பண்ணுறீங்க, அதுக்காக ஃபேஸ்புக் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து காசு எதுவுமே வந்து வாங்குறது இல்லை. பட் அப்படி இருந்துமே அவனோட இயர்லி டேர்ன்ஓவர் மட்டும் 55,000 மில்லியன் டாலர்ஸ் பெர் இயர் வருது. இது எப்படின்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவன் உங்கள்கிட்ட காசே வாங்குறதில்ல, ஆனாலும் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறான். 55,000 மில்லியன் டாலர்ஸ்னால் எங்கே இருக்குது? ஸோ இவ்வளோ சம்பாதிக்கிறானே அது எப்படி? ஆமாங்க, அது முக்கிய முக்கிய காரணம் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். அவன் உங்கள் இன்ஃபர்மேஷனை சேல் பண்ணுறான், அதை காசாக பண்ணுறான். ஸோ வந்துட்டு அதுலேருந்து சம்பாதிக்கிறான். இதுதான் மேட்டர், உங்கள் இன்ஃபர்மேஷனை எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்றது, உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்றத வந்துட்டு இந்த இதில் பார்க்கலாம். ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கேதர் பண்ணுறான்? ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்ணதும் ஃபேஸ்புக் வாண்ட்ஸ் டு அக்சஸ் யுவர் லொக்கேஷன், ஃபேஸ்புக் வாண்ட்ஸ் டு அக்சஸ் யுவர் கேமரா, ஃபேஸ்புக் வாண்ட்ஸ் டு அக்சஸ் யுவர் ஆடியோ அப்படின்னு ஒரு 4 லைன் வரும். நீங்கள் எல்லாத்துக்குமே டக்கு டக்கு டக்குன்னு அலோ அலோ கொடுத்துருவீங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் இப்போ வாண்ட்ஸ் அக்சஸ் யுவர் கேமரானா நீங்கள் அலோ கொடுத்தீங்கன்னா உங்கள் கேமராவை அவன் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கொடுத்ததுமே அவன் வந்துட்டு உங்கள் ஃபோனை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் அமேசான்குள்ளே போய் ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணுறீங்க, ஒரு ஹெட்ஃபோனோ ஏதோ ஒரு சம்திங் சர்ச் பண்ணுறீங்க, அதை அவன் பார்த்துக்குவான் உங்கள் ஃபோனில் பார்த்துக்குவான் நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேமராவை நீங்கள் சர்ச் பண்ணிக்கிங்கன்றத ஒரு டீட்டெயிலாக ஒரு சர்வரில் போட்டு வச்சுருவான், ஃபேஸ்புக் சர்வரில். இப்போ ஃப்ளிப்கார்ட்காரன் இந்த கிளப் ஃபேக்ட்ரிக்காரனா அவனுக்கு என்ன வேலைன்னா, இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு வேறு, இப்போ வந்துட்டு நானே ஒரு ஓனராக இருக்கிறேன், எனக்கு என்கிட்ட இப்போ வந்துட்டு பால் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு யார் யாருக்கெல்லாம் பால் தேவைன்னு தெரிஞ்சு அவன்கிட்ட மட்டும் விற்றா பரவாயில்ல. இப்போ தேவையே இல்லாதவன்ட்ட போய் உனக்கு பால் வேணுப்பா பால் வேணுப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எனக்கு கெஞ்சிட்ருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஃப்ளிப்கார்ட்காரவனுக்குலாம் என்ன தேவைன்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த இது தேவைப்படுது, யார் யாருக்கெல்லாம் இந்த இது தேவைப்படுது அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் தேவை. அது ஃபேஸ்புக்காரன் வச்சுருக்கான். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட்காரனும் இந்த கிளப் ஃபேக்ட்ரிக்காரனும் அவன்கிட்ட போய் கேட்டுக்கிறான், இவனுக்கு என்ன தேவைப்படுது, அவனும் அவன் சர்வரில் ஏற்றி வச்சுருக்கான் இல்லையா, இவனுக்கு வந்து இவன் வந்து ஹெட்ஃபோன்லாம் சர்ச் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதுதான் அவன் அந்த டீட்டெயில் தான் அவனை காசாக பார்க்குறான். ஸோ இவன் கேமராவை இப்படி பார்த்து வச்சுருக்கான், ஹெட்ஃபோனை பார்த்து வச்சுருக்கான், இதுதான் வேலை, இதுக்கு நீங்கள் காசுட்டாங்க, நான் இந்த டீட்டெயிலை சொல்லியிருக்கேன், ஸோ இது காசுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஸோ இவனும் காசு கொடுக்குறான், அடுத்து அவன் டீட்டெயிலை தரான், அப்புறம் வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு காசு கொடுக்குறான். அண்ட் அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற காசு கொடுத்தா அது திருப்பி ஃபேஸ்புக் ஸ்டோரிஸில் அது வருது. ஸோ நம்ம இப்படி தான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ போயிட்டுருக்குறோம். அவனோட நம்ம டீட்டெயில்ஸை நம்மளே கொடுத்துட்டு நம்மளே பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஃபேஸ்புக்காரன் இப்படி தான் சம்பாதிக்கிறான் மெயினாக. எத்தனை பேர் நினைக்கிறீங்க, தப்பு இல்லை நினைக்கிறீங்க, இது நம்ம இன்ஃபர்மேஷனை ஒருத்தர் நம்ம ஐடியாவே இல்லாமல் வந்துட்டு திருடி விற்றுட்டுருக்கிறான், காசு ஆகிட்டுருக்கான். இது நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இது கேட்டால் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்கள அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க, எது எது கொடுக்கணும் தெரிஞ்சு பார்த்து கொடுங்க.
ஸோ ஃபேஸ்புக் பின்னாடி இருக்கிற உண்மையை எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இது மற்றவங்களுக்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுத்துருப்போம் இந்த வீடியோ மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது சஜஷன்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.